ஹாய், நான் உங்கள் வாழ்க்கை சிகை சகனா ஷாலினி. 2023 வந்து நான் வந்து டிசம்பர் லாஸ்ட் என்னோட பக்கெட் லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஒவ்வொரு ஆசைகள் இல்லை, நிறைய ஆசைகள் நமக்குள்ள வந்து கொட்டி கிடக்கும். அந்த ஆசைகளை கனவுகளையும் நாம் வந்து அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். நம்ம அப்படி திங்க் பண்ணுவோம், இப்படின்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அது அப்படியே அதோட மறந்துடுவோம். ஆனால் நம்ம பக்கெட் லிஸ்ட்டை எழுதி வச்சு நம்முடைய கனவுகளை நோக்கி நம்ம பயணம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் நான், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த படம். ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேருமே வந்து கேன்சர் பேஷண்ட்டு. அவங்களுடைய அவங்க வந்து ஒரு 6 மந்த்ல வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க. அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம், நான் பார்த்ததில் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய மென்டார் தரணிதரன் அவங்களும் பக்கெட் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி என்னுடைய கோலை அச்சீவ் பண்ண ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நான் இறங்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக எழுதுனேன். இப்படி மலையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், அப்புறம் ஒரு ஒரு ட்ராவல் போயிட்டு வரணும், ஒரு சோலோ ட்ராவல் போயிட்டு வரணும், தென் மலையில் நனையணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஆசைகள்லாம் மனசுக்குள்ளே பொதிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுனேன், நிறைவேற்றினேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய கனவுகள் ஆசைகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 101 ஆசைகள், சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கு ஆசைங்கிற மாதிரி என் மனசில் கொட்டி கிடந்த ஒரு 101 ஆசைகளை எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் இதை நிறைவேறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே இந்த இயர்ல வந்து நிறைவேறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024 நீங்க வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டை நீங்க எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இனிமையாவது எழுதுங்க. கண்டிப்பா உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய குட்டி குட்டி ஆசைகளும் நிறைவேறும். அதை பிலீவ் பண்ணுங்க. ஒரு பேராசூட்ல படுக்கணும்னு நினைக்கிறது, ஒரு ஃபுல் மூன் டே அன்னைக்கு வந்து நீங்க ஒரு கடற்கரையில இருந்து அந்த ஃபுல் மூன் நீங்க ரசிக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்னதா நிறைய ஆசைகள் இருக்கும். பெரிய பெரிய கனவுகளும் இருக்கும், சிங்கப்பூர் போகணும், அதுக்கப்புறம் ஒரு நயகரா ஃபால்ஸ் போகணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் இருக்கும்ல நமக்குள்ள. எல்லாத்தையும் எழுதுங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லைஃப் ஒன் டைம் தான், லைஃப் வாழ்றதுக்கு மட்டும்தான். அந்த லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா வாழுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய் பாய், டேக் கேர்.